ரே ஆப்டிக்ஸ் லெசன் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ போன கிளாஸில் வந்து ஒரு பிளேன் மிரரில் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஒரு இமேஜை நம்ம லொக்கேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு ரே ஆஃப் லைட் தேவை அப்படின்றதும் நான் சொன்னேன். ஸோ இந்த டயக்ராம்ஸ் போன கிளாஸில் நம்ம வரைஞ்சோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரே ஆஃப் லைட் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணோம். ஸோ இந்த ரே ஆஃப் லைட் வந்து இதே டைரக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த ரிஃப்ளெக்டட் ரேவை வந்து நான் இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இன்னொரு ரே ஆஃப் லைட் இப்படி இருக்கும். ஸோ அது வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இந்த டைரக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதையும் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு ரிஃப்ளெக்டட் ரேவும் எந்த இடத்துல மீட் ஆகுதோ அந்த இடத்துல தான் வந்து எனக்கு இமேஜ் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த மிரருக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து நான் என்னன்னு சொல்வேன் அப்படின்னா டிஓ அப்படின்னு சொல்வேன். டிஓ அப்படின்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் சில இடத்துல வந்து டிஓக்கு பதிலாக யூ அப்படின்ற டேர்மும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூனாலும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மிரருக்கும் இமேஜுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து டிஐ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டிஐ அப்படின்னா இமேஜ் டிஸ்டன்ஸ். ஸோ சில இடத்துல இமேஜ் டிஸ்டன்ஸ்க்கு வி அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ். ஸோ ரெண்டு ரிஃப்ளெக்டட் ரே இருந்தால் தான் என்னால் இமேஜை வந்து லொக்கேட் பண்ண முடியும். ஸோ இந்த பிளேன் மிரரில் ஃபார்ம் ஆகிற இமேஜ் வந்து எப்பவுமே விர்ச்சுவல் இமேஜ். விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னா இட் கேனாட் பி ஃபெல்ட். ஓகே, நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியாது, டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியாது. ஓகே, சப்போஸ் இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சோன்னா நமக்கு இமேஜும் எப்படி கிடைக்கும், ஸ்ட்ரைட்டாக தான் கிடைக்கும். ஸோ அதனால எப்பவுமே வந்து எரெக்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த இமேஜோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு படிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்ட் பை பிளேன் மிரர். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்ட் பை பிளேன் மிரர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இமேஜ் வந்து எப்பவுமே விர்ச்சுவலாக இருக்கும். த இமேஜ் இஸ் விர்ச்சுவல் எரெக்ட். எரெக்ட்னா இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் இந்த சைடும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். அண்ட் த இமேஜ் வந்து இஸ் லேட்ரலி இன்வெர்டட். லேட்ரலி இன்வெர்டட் அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் சைடு வந்து இமேஜில் ரைட் சைடு மாதிரி தெரியும், இல்லை நம்மளோட ரைட் சைடு வந்து இமேஜோட லெஃப்ட் சைடு மாதிரி தெரியும். ஸோ அதுதான் லேட்ரலி இன்வெர்டட். Size of the object or size of the image will be equal. Size of the object will be equal to size of the image. Okay. So next. இமேஜ் மிரர்லேருந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதே டிஸ்டன்ஸில் தான் மிரர்லேருந்து இமேஜும் இருக்கும். அதாவது த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு த இமேஜ் டிஸ்டன்ஸ். ஸோ த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த மிரர் இஸ் ஈக்குவல் டு the distance of the image from the mirror. Okay, next நம்ம பார்க்க போறது வந்து spherical mirrors. ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்னா இது பிளேன் மிரர் மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்காது, கொஞ்சம் கர்வ்டாக இருக்கும். ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் டூ டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கான்வெக்ஸ் மிரர், இன்னொன்று வந்து கான்கேவ் மிரர். கான்வெக்ஸ் மிரர் அண்ட் கான்கேவ் மிரர். ஸோ இது வந்து ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஓகே,
சோ கான்வெக்ஸ் மிரர் அப்படினா இப்படி இருக்கும் இந்த சைடு வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இந்த சைடு வந்து நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் சோ இதுதான் கான்வெக்ஸ் மிரர் சோ இது வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் கான்கேவ் மிரர் அப்படினா ஒரு கேவ் மாதிரி இருக்கும் கேவ் எப்படி இருக்கும் இந்த மாதிரி சோ இது வந்து கான்கேவ் மிரர்ஸ் சோ கான்கேவ் மிரர்ஸ்ல இதுதான் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஏன் இத வந்து ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அப்படினு சொல்றோம் அப்படினா சப்போஸ் இந்த கான்வெக்ஸ் மிரரியோ கான்கேவ் மிரரியோ ஜாயின் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பியர் மாதிரி கிடைக்கும் ஓகே சோ இந்த சைடுல இருக்குறது வந்து எனக்கு கான்வெக்ஸ் இந்த சைடுல இருக்குறது வந்து கான்கேவ் சோ இந்த ரெண்டு மிரர்ஸியோ ஜாயின் பண்ணா எனக்கு ஒரு ஸ்பியர் மாதிரி கிடைக்கிறதுனால சோ இது ரெண்டுத்தையும் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அப்படினு சொல்றோம் ஓகே சோ கான்வெக்ஸ் மிரர் அண்ட் கான்கேவ் மிரர் சோ இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ஸோட பார்ட்ஸ் என்னலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சோ கான்வெக்ஸ் மிரர் எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் கான்வெக்ஸ் மிரர் வந்து இந்த மாதிரி இருக்கும் கரெக்டா அண்ட் கான்கேவ் மிரர் வந்து இந்த மாதிரி இருக்கும் ரைட் சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கான்வெக்ஸ் மிரர்ல இருந்து நான் வந்து ஒரு ஸ்பியர் மாதிரி நான் இமேஜின் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஓகே சோ இமேஜின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஸ்பியரோட சென்டர் எந்த இடத்துல வரும் இந்த இடத்துல வரும் கரெக்டா சோ கான்வெக்ஸ் மிரர்ல நான் ஒரு ஸ்பியர் மாதிரி கன்சிடர் பண்ணி அந்த ஸ்பியரோட சென்டர் பாயிண்ட்டை நான் மார்க் பண்றேன் கரெக்டா சோ அந்த பாயிண்ட் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த மிரரோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இந்த மிரரோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சோ கான்கேவ் லென்ஸுக்கு எப்படி இருக்கும் கான்கேவ் லென்ஸ்னா இப்படி இருக்கும் இந்த லென்ஸ் கரெக்டா சோ இதுல இருந்து ஒரு ஸ்பியரை இந்த சைடு நான் கன்சிடர் பண்ணுவேன் சோ இதோட சென்டர் எந்த சைடுல இருக்கும் இங்க இருக்கும் ஓகே சோ இதுதான் கான்கேவ் லென்ஸோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஸோ கான்வெக்ஸ் லென்ஸுக்கு நான் ரிஃப்ளெக்டிங் சைடில் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும் கான்கேவ் லென்ஸுக்கு ரிஃப்ளெக்டிங் சைட்லேயே வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும் ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் விச் இஸ் ஃபார்ம்ட் ஃப்ரம் த மிரர் விச் இஸ் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் விச் இஸ் ஃபார்ம்ட் from the mirror அதுதான் வந்து center of curvature okay so mirror ல இருந்து நம்ம ஒரு ஸ்பியர் ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்பியருக்கு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணோம் அப்படின்னா அதான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நெக்ஸ்ட் வந்து போல் இப்போ கான்கேவ் மிரர் கான்வெக்ஸ் மிரர் இப்படி இருக்கு கான்கேவ் மிரர் வந்து எப்படி இருக்கும் கரெக்டா சோ இந்த மிரரோட சென்டர் பாயிண்ட் த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த மிரர் அததான் வந்து நம்ம என்னன்னு சொல்வோம் அப்படினா போல் அப்படினு சொல்வோம் சோ போல் அப்படினா த மிடில் பாயிண்ட் ஆஃப் த மிரர் த மிடில் பாயிண்ட் ஆஃப் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஆஃப் த மிரர் The middle point of the spherical surface of the mirror இத வந்து நம்ம வந்து போல் அப்படின்னு சொல்வோம் ஓகே நெக்ஸ்ட் principal axis principal axis principal axis அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வரைகிறேன் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து இப்படி இருக்கு ஸோ கான்வெக்ஸ் லென்ஸுக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எங்கே இருக்கும் இங்கே இருக்கும் கரெக்டாக ஸோ ஒரு ஸ்பியர் மாதிரி நான் கன்சிடர் பண்ணேன்னா ஸோ அந்த ஸ்பியரோட சென்டர்
அதாவது அதுதான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அண்ட் இந்த மிரரோட மிடில் பாயிண்ட் வந்து நான் என்னன்னு சொல்வேன், போல் அப்படின்னு சொல்வேன். சோ போலோட சிம்பிள் வந்து நான் பீன் வச்சுக்கிறேன், சென்டர் ஆஃப் கர்வேச்சரோட சிம்பிள் வந்து நான் சீன் வச்சுக்கிறேன். சோ இந்த போலையும் சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் ஜாயின் பண்ற மாதிரி நான் ஒரு லைன் வரைஞ்சேன் அப்படின்னா, இந்த லைன் தான் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ் சோ கான்கேவ் லென்ஸுக்கு எப்படி இருக்கும், சோ கான்கேவ் லென்ஸ் வந்து இப்படி இருக்கும். சோ இதோட மிடில் பாயிண்ட் வந்து இந்த சைடு இருக்கும். சோ அது வந்து போல். சோ ஸ்பியர் நான் இப்படி கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஸ்பியரோட சென்டர் பாயிண்ட் வந்து இங்க இருக்கும், அதான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சோ இந்த போலையும் சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் ஜாயின் பண்ற மாதிரி நான் ஒரு லைன் வரைஞ்சேன் அப்படின்னா, அதுதான் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். சோ பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னா என்னது, இட் இஸ் அ லைன் ஜாயினிங் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் த போல். The line joining the center of curvature and the pole, it is called as the principal axis. The next one, the radius of curvature. Radius of curvature. So, one convex lens na eduthukuren. So, convex lens la pole. So, ஸ்பியர் எப்படி இருந்ததுன்னா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து இங்க இருக்கும். ஸோ த லைன் ஜாயினிங் த போல் அண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இந்த போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், ஓகே, இந்த டிஸ்டன்ஸை வந்து நான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்வேன். ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த pole and the center of curvature, the distance between the pole and the center of curvature is called as radius of curvature. Okay, so concave mirror kondu eppadi irukku appadina, concave mirror eppadi irukku, right? So idu vandu pole. ஸோ கான்கேவ் மிரருக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து இங்கே இருக்கும். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ஓகே. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் த போல் இஸ் கால்ட் ஆஸ் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கல் பாயிண்ட். ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கல் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நான் டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா வந்து நான் டெஃபினேஷன் எழுதுறேன். ஸோ ஒரு கான்கேவ் மிரர் இருக்கு, ஓகே. ஸோ ஒரு கான்கேவ் மிரர் இங்கே இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு போல், ஓகே. ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இதை நான் ஸ்பியராக கன்சிடர் பண்ணேன்னா, எனக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்கே வர மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன், ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ரெண்டு ரே ஆஃப் லைட் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரே ஆஃப் லைட் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வருது. ஸோ ரே ஆஃப் லைட்டுக்கு எப்போவுமே ஆரோ மார்க் போடணும், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வருது. பேரலாக வரும்போது இதில் பட்டு இப்படி இதுவாகுது, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரே ஆஃப் லைட் வந்து நான் இப்படி கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ மிரரில் பட்டு இந்த சைடு ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஓகே. ஸோ இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற ரேஸ் எல்லாமே, ஸோ பேரலாக வர லைட் ரேஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆக்சிஸில் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணும். ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே. ஸோ அதோட சிம்பிள் வந்து ஸ்மால் எஃப், ஓகே. ஸோ ஃபோக்கஸ் அப்படின்னா, லைட் ரேஸ் விச் ஆர் பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சிஸ், லைட் ரேஸ் விச் ஆர் பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன்,
after reflection will meet at a point, will meet at a point called principal focus. Principal focus or focus or focal point என்ன வேணாலும் சொல்லலாம். சோ அதோட சிம்பிள் வந்து ஸ்மால் எஃப். ஓகே, சோ இந்த பாயிண்ட்ல மீட் ஆகுறதுனால இத நான் வந்து ஸ்மால் எஃப் அப்படின்னு எழுதுறேன். சோ கான்கேவ் லென்ஸுக்கு இப்படி எழுதிடுறோம். கான்வெக்ஸ் லென்ஸுக்கு எப்படி ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கிறது? கான்வெக்ஸ் லென்ஸுக்கு சோ கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து நான் வந்து எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? சோ கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி இருக்கும்? சோ எப்படி இருக்கும் கரெக்டா? சோ இது வந்து போல், ஸ்பியர் வந்து எப்படி இருக்கும்? சோ இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சோ த லைன் ஜாயினிங் த போல் அண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். சோ நான் வந்து இப்படி கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கான்வெக்ஸ் லென்ஸில் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு ரே ஆஃப் லைட் எப்படி பேரலலாக வருது? ஓகே, பேரலலாக வந்தால் அது வந்து எந்த சைடு ரிஃப்ளெக்ட் ஆகி போகும்? இட் வில் பி ரிஃப்ளெக்டட் லைக் திஸ். ஓகே, இந்த டைரக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். ஸோ இன்னொரு ரே ஆஃப் லைட் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அது வந்து எந்த சைடில் ரிஃப்ளெக்ட் ஆகும்? இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். ஸோ இந்த ரே ஆஃப் லைட் வந்து எந்த இடத்துலையும் மீட் பண்ணலை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி மீட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இந்த ரே ஆஃப் லைட்டை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இந்த ரே ஆஃப் லைட்டையும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணினா ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகும்ல, ஸோ அந்த பாயிண்ட் தான் வந்து ஃபோக்கஸ். ஸோ கான்கேவ் லென்ஸில் ஆல்ரெடி அதுவே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி மீட் ஆகும். கான்வெக்ஸ் மிரரில் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி மீட் பண்ண வைக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஃபோக்கஸ். ஓகே, ஸோ கான்வெக்ஸில் வந்து இட் வில் அப்பியர் டு மீட். இஃப் யூ எக்ஸ்டெண்ட்னா இட் வில் அப்பியர் டு மீட். ஆனால் இதில் வந்து அதுவே வந்து மீட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னா என்னது? த லைட் ரேஸ் விச் ஆர் பேரலல் இட் வில் மீட் அட் அ பாயிண்ட் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அதுதான் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் அப்படின்றது வந்து இந்த டயக்ராம் வச்சே நான் சொல்லிடுறேன். ஃபோக்கல் லென்த் அப்படின்னா இந்த போலுக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து என்னன்னு சொன்னோம்? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொன்னோம். ஆனால் போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோக்கல் லென்த் அப்படின்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் அண்ட் த ஃபோக்கஸ். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் அண்ட் த ஃபோக்கஸ் இஸ் கால்ட் ஆஸ் த ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த்தோட சிம்பிள் வந்து ஸ்மால் எஃப். ஓகே, ஸோ போல் அண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், போல் அண்ட் ஃபோக்கஸோட டிஸ்டன்ஸ் வந்து ஃபோக்கல் லென்த். ஓகே, ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ், நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர். ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர். ஸோ எஃப்னா என்னது? எஃப்னா ஃபோக்கல் லென்த். ஓகே, எஃப்னா ஃபோக்கல் லென்த். ஆர்னா வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, ஸோ எஃப்க்கும் ஆர்க்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு லென்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னா, இது வந்து போல், இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஃபோக்கஸ் வந்து நடுவில் வரும். ஓகே, ஸோ இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஃபோக்கஸை நான் கேபிட்டல் எஃப்னு எழுதுறேன். ஃபோக்கஸ் கேபிட்டல் எஃப்னு எழுதிக்கோங்க. ஓகே, அண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஃபோக்கல் லென்த். ஓகே, ஸோ
relation இதல பார்த்தாவே நமக்கு தெரியுது so f plus f will be equal to r so 2f add பண்ணனும் எப்பவுமே இந்த focus வந்து it will be the midpoint of the center of curvature and pole okay center of curvature க்கு pole க்கு middle ல தான் எப்பவுமே இந்த focus வரும் so இந்த சைடு வந்து f னா இந்த சைடு வந்து f ஆ தான் இருக்கும் so r வந்து will be equal to so அப்ப இந்த சைடு என்ன வரதா இருக்கும் f ஆ தான் இருக்கும் so f plus f so r will be equal to 2f இல்லனா f is equal to r by 2 okay so focal length is equal to radius of curvature divided by 2 or radius of curvature is equal to 2 into focal length so the relation between f and r வந்து r is equal to 2f or f is equal to r by 2 னு நாம இது பண்ணிருக்கோம் இத வந்து derive பண்ண சொல்வாங்க இது book back question லயும் இருக்கு so derive பண்றதுக்கு first நம்ம வந்து ஒரு diagram வரையலாம் உங்க bookல இருக்க diagram so concave lens okay so concave lens so இது வந்து pole இது வந்து focus இது வந்து center of curvature எப்பவுமே நீங்க வரையும்போது இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் வரையணும் ஓகே சோ ஒரு ரே ஆஃப் லைட் வருது சோ ரே ஆஃப் லைட் உங்களுக்கு தெரியும் இட் இஸ் மீட்டிங் அட் த பாயிண்ட் m அப்படின நான் வச்சுக்கிறேன் சோ ஒரு ரே வந்து பாரலலா வந்ததுனா ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் அது எந்த சைடு போகும் இட் will pass through the focus it will pass through the focus okay so இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இதுல இருந்து பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரையிக்கிறேன் okay and இதுல இருந்து இங்க ஒரு லைன் வரையறேன் அதாவது m ல இருந்து இங்க ஒரு லைன் வரையறேன் c ல இருந்து m க்கு ஒரு லைன் வரையறேன் so m ல இருந்து இங்க வர லைன்ல இங்க உங்க புக்ல இத வந்து p னு கொடுத்திருக்காங்க சோ அப்ப நம்ம போலுக்கு வந்து p னு எழுத வேண்டாம் ஏனா போலுக்கும் p னு எழுதிட்டு இந்த பாயிண்ட்டையும் நம்ம p னு போட்டோம்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும் ஓகேவா சோ அதனால நம்ம இந்த பாயிண்ட p னு எடுத்துக்கலாம் போலுக்கு நம்ம p போட தேவையில்ல ஓகே ஏனா நம்ம புக்ல இருக்கிற ஆல்பாபெட்ஸே நம்ம யூஸ் பண்றோம் ஓகே சோ இத வந்து நான் c னு எடுத்துக்கிறேன் சோ இந்த ஆங்கிள் எல்லாம் நான் மார்க் பண்ண போறேன் சோ இந்த ஆங்கிள் வந்து நான் i னு எடுத்துக்கிறேன் இந்த ஆங்கிளோ நான் வந்து i னு எடுத்துக்கிறேன் ஓகே சோ i plus i வந்து 2i இந்த ஃபுல் ஆங்கிள் வந்து எனக்கு 2i சோ இந்த ஆங்கிளோ ஆல்டர்னேட்டா இருக்கு சோ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் படிச்சிருப்பீங்க சோ அப்ப எனக்கு இந்த ஆங்கிளோ என்ன வரும் 2i அப்படினு வரும் சோ இந்த ஆங்கிளோ எனக்கு வந்து 2i ஓகே so இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா angles MCP angles MCP is equal to I அப்படின எடுத்துக்கறேன் MCP அப்படினா என்ன அர்த்தம் MC sorry MCP இத வந்து நான் I னு எடுத்துக்கறேன் எப்படி இந்த ஆங்கிள் வந்து I னு வரும் ஏனா இந்த ஆங்கிள் I ன்றதுனால இந்த ஆங்கிளும் I னு வரும் ஏனா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் சோ MCP இஸ் ஈக்குவல் டு I அதே மாதிரி ஆங்கிள் MFP 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 ஆல்ரெடி நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன் இட் will be equal to 2y சோ இது வந்து நான் எப்படி எழுதுறேன் alternate angles are equal alternate angles are equal அப்படின எழுதுறேன் ஓகே சோ இது வந்து நம்ம concave lens க்கு வரையிருக்கோம் உங்க புக்ல convex lens க்கும் டயகிராம் கொடுத்திருக்காங்க சோ அதையும் வரையலாம் சோ உங்க போர்டுல பார்த்து வரையிறது கஷ்டமா இருந்ததுனா உங்க புக்ல இன்னும் பெருசா கொடுத்திருக்காங்க நீங்க அத பார்த்து கூட வரையலாம் சோ இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்க சோ ஃபோக்கஸ் இங்க ஓகே சோ ஒரு ரே ஆஃப் லைட் பாரலலா வந்ததுனா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் அது இந்த சைடு போகும்
சோ நான் வந்து என்ன பண்ணுவேன், பேரலலா போகும். ஸோ நம்ம வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இட் வில் மீட் இன் த ஃபோக்கஸ், அது நமக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுலேருந்து இப்படி ஒரு லைன் வரைய போகிறேன், அதே மாதிரி சியிலேருந்து இப்படி வரைய போகிறேன். ஓகே, சேம் வே எம், இதை வந்து எம்னு நான் வச்சுக்கிறேன், எம்லேருந்து பர்பெண்டிகுலராக ஒன்று வரைய போகிறேன், எம்லேருந்து சிக்கு நான் ஒரு லைன் வரைகிறேன். ஸோ இதை வந்து நான் பீன் வச்சுக்கிறேன், இதை சீன் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஐ, இதுவும் எனக்கு வந்து ஐ, ஸோ டூ ஐ வரும். ஸோ அப்போ எனக்கு இந்த ஆங்கிள், இதுவும் வந்து எனக்கு டூ ஐ அப்படின்னு வரும். ஓகே, ஸோ டூ ஐ, டூ ஐ, இதுவும் எனக்கு வந்து ஐன்னு வரும். ஸோ ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டா, ஸோ இது இங்கே என்ன ஆங்கிளோ அதே ஆங்கிள் தான் இங்கேயும் எனக்கு வந்து வரும். ஓகே, ஸோ அண்ட் இந்த ஆங்கிள் வந்து எனக்கு டூ ஐ அப்படின்னா இந்த ஆங்கிளும் எனக்கு வந்து டூ ஐன்னு வரும். ஓகே, ஸோ ஏன்னா இதுவும் இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ பேஸ் இப்படி இருக்கு, ஃபோக்கஸ்லேருந்து ஒரு லைன் இப்படி போகுது. ஸோ எனக்கு இந்த ஆங்கிள் டூ ஐ அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து ஐ பிளஸ் ஐ டூ ஐன்னு இருக்கிறதுனால இந்த ஆங்கிளும் எனக்கு டூ ஐ தான் வரும். ஓகேவா, அதுக்கப்புறம் இப்படி ஒரு லைன் போகுது கரெக்டா, சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் வந்து எனக்கு ஐன்னு இருக்கனால இதுவும் சேம் இன்க்ளனேஷன். ஓகேவா, ஸோ அதனால இதுவும் எனக்கு ஐன்னு தான் வரும். ஸோ அதனால தான் இப்படி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ன்றதுனால நான் எம்சிபியையும் ஐன்னு எடுத்துக்கிறேன், எம்எஃப்பியை வந்து நான் வந்து டூ ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ எம்சிபி அப்படின்றது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரே ஒரு டயக்ராம் வச்சு போடுங்க, இந்த டயக்ராம் வச்சு போடலாம் இல்லை இந்த டயக்ராம் வச்சு போடலாம். ஸோ ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக தான் இருக்கும், ரெண்டு டயக்ராம்லையுமே வந்து ட்ரையாங்கிள் எம்சிபி, எம்சிபி இதுலயும் வந்து எம்சிபி, இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, அண்ட் எம்எஃப்பி இதுவும் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், எம்எஃப் எம்எஃபி இதுவும் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இதில் நான் டேன் டீட்டா எழுதுறேன், டேன் ஐ, ஸோ டீட்டா இல்லை இங்கே வந்து ஐ. ஸோ டேன் டீட்டா வந்து ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ட்ரையாங்கிள் எம்சிபியில் எழுதுறேன், ட்ரையாங்கிள் எம்சிபியில் நான் வந்து டேன் ஐ எழுதுறேன், டேன் ஐ. ஸோ எம் CP, so MCP na it will be opposite side by adjacent side, correct? So it will be MP divided by CP, MP divided by CP. Ippo triangle MFP la na vandu tan theta ezhudren, tan 2y is equal to MFP la tan theta vandu again opposite side by adjacent side, MP divided by FP, MP divided by FP. So angles alla romba kutti kuttiya irukkradunala I am considering tan I is approximately equal to I in eduthukken, and tan 2I I am taking it is approximately equal to 2I. So I is equal to MP by CP, and 2y is equal to mp by fp அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த ஐ இருக்கிற இடத்துல இதை நான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு டூ இன்டூ
MP divided by CP is equal to MP divided by FP. So MP, MP cancel. So I will be getting 2 is equal to CP divided by FP. Okay. So CP C O P O. Okay. So that's nothing but radius of curvature. FP focal length. So in a 2F is equal to R in kedeko, that F is equal to R by 2. So the relation between focal length and center of curvature. Okay.